கள்ளவரும் அருகே பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி சாக்கடை கால்வாயில் இறங்கி சுத்தம் செய்யும் துப்புரவு தொழிலாளர்கள். சென்னை தாம்பரம் மாநகராட்சி பம்மல் 8வது வார்ட் பகுதியில் துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் ஒப்பந்த அடிப்படையிலான துப்புரவு தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். சாக்கடை கால்வாய்களை சுத்தம் செய்ய நவீன உபகரணங்கள் எதுவுமின்றி பணியாற்றி வருகின்றனர். கை கால்களில் அணியும் பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றியும் பலர் பணியாற்றி வருகின்றனர். தாம்பரம் மாநகராட்சி இடங்களில் சாக்கடை கால்வாய் பல மாதங்களாக சுத்தம் செய்யப்படாமல் இருப்பது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி கையால் சாக்கடையை அள்ளி சுத்தம் செய்யும் அவல நிலைமை தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் நீடித்து வருகிறது. பல வகையான கழிவுகள் சாக்கடையில் கிடக்கும் நிலையில் சாக்கடைக்குள் இறங்கி அவற்றை கையால் அள்ளி அப்புறப்படுத்துவதால் துப்புரவு தொழிலாளர்களுக்கு தொற்று நோய்கள் தாக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே துப்புரவு தொழிலாளர்கள் பாதுகாப்பு கருதி அனைவருக்கும் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும் என பல மாதங்களாக கூறியும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. துப்புரவு தொழிலாளர்களும் மனிதர்கள் தானே என கருத்தில் கொண்டு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும். உபகரணங்கள் வழங்காமல் வேலை வாங்கி வரும் அதிகாரி மீது தாம்பரம் மாநகராட்சி கமிஷனர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர் கோரிக்கை வைத்துள்ளனர்.